இது வரைக்கும் டேம் டட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ டேம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக வரும் டேம் டட் நண்பர்களுக்கு வணக்கம் மெமரி டெம்ப்ரரி மெமரி இது ரெண்டும் ஒரு எடிட்டருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கால போகலாம் வாங்க மெமரி அப்படிங்கிறது ஜென்ரலாக பேசிக்காக நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா விஷயங்களும் மெமரிக்குள்ளே இருக்கும் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பேசிக் செட்டிங்ஸு ஷார்ட் கட்ஸ் இது எல்லாமே பேசிக்காக இருக்கிறதுனால இது மெமரிக்குள்ளே ஸ்டோர் ஆகும் எப்பயுமே இந்த இந்த விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மெமரியில் இருக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணாலும் அந்த விஷயங்கள் தான் நம்ம மெமரியிலிருந்து இருக்க போது தான் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் இந்த மெமரியை தாண்டி டெம்பரரி மெமரின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த டெம்பரரி மெமரி அப்படிங்கிறது எடிட்டருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு கிளிப்பு ரெண்டு கிளிப் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த கிளிப்பில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட முடியும் ஒருவேளை நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு முந்நூறு கிளிப்பு நானூறு கிளிப்பு கண்டெயின் பண்ணுற ப்ராஜெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்களை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அந்த விஷயங்களை எப்படி நாம ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டெம்பரரி மெமரி அப்படிங்கிற ஸ்டோரேஜை பொறுத்து தான் இருக்குங்க ஒரு எடிட்டருக்கு டெம்பரரி மெமரி அப்படிங்கிறது எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணும் போதே அந்த விஷுவல்ஸை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அல்லது ஸ்க்ரப் பண்ணி பார்க்கும் போதே அந்த விஷுவல்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட் டைமாக ஸ்டோர் பண்ணிக்கணும் அது எப்படி நானூறு கிளிப் இருந்தது அப்படின்னா அது எப்படினால நானூறு கிளிப்பையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் முடியாது நானூறு கிளிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது பட் ஒரு கிளிப் அப்படிங்கிறத ஸ்பிரிட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிளிஸ்க்கு ஒரு இந்த கிளிப்ஸ் எல்லாம் இதோட கன்டினியூஷன் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட் டைமாக உங்களோட மெமரி பவரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ணும்போது இந்த கிளிப்புக்கு அடுத்து இந்த கிளிப்பு தான் இந்த கிளிப்புக்கு அடுத்து இந்த கிளிப்பு தான் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும் ஏன்னா பத்து கிளிப்பில் ஒரு கிளிப்பு ரெண்டு கிளிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கிளிப்பாக இருக்கும் மீதி எட்டு அல்லது ஏழு அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற டவுட்டில் தான் இருக்கும் ஸோ எந்த கிளிப்பு பெட்டர் கிளிப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே ஜஸ்ட் மைண்டில் ஒரு ப்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாக எடிட் பண்ண முடியும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இந்த டெம்பரரி மவரை யூஸ் பண்ணாமல் மெமரி பவர் விஷயத்த எடுத்துக்கிறாங்க அதாவது எடிட் பண்ணும்போதே இந்த நானூறு கிளிப்பையும் முந்நூறு கிளிப்பையும் டைம் அல்லது ஒரு ஒரு கிளிப்பாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதில் எது வேணும் எது வேணும்னு சொல்லி வைக்கிறத விட எல்லா கிளிப்பையும் டைம்லைனில் வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கிளிப் பெட்டர் கிளிப் அப்படிங்கிறத அந்த இடத்துல டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெம்பரரி மெமரி பவர் அப்படிங்கிறது எல்லா எடிட்டரும் ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ப்ராஜெக்டும் முடிச்சிட முடியும் இது நிறைய பேர் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாதனால தான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒன் வீக் டென் டேஸ்னு போகிறதுக்கு காரணம் அதுதான் ஸோ இந்த டெம்பரரி மெமரி பவர் அப்படிங்கிறத இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஸ்க்ரப் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த கண்டிப்பாக இந்த டெம்பரரி மெமரி பவர் அப்படிங்கிற விஷயம் ஒரு எடிட்டராக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்